ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நார்செட்டு 6, 7, 8, 9, 10 அடுத்தடுத்து எப்போ நடக்க போகுதுன்னு டேட் இப்போயே ரிலீஸ் ஆகிடுச்சு. நார்செட் எக்ஸாம் எழுதி உள்ளே போகணும், எய்ம்ஸில் ஒர்க் பண்ணணுன்னு நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி வரும், எதனால் உங்களுக்கு வந்து அதில் செலெக்ஷன் ஆகாமல் போச்சு, எதில் நீங்கள் வந்து வீக்காக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ நார்செட் 6, 7, 8 ஸோ இதுக்கான டேட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம், இருந்தாலும் இப்போ மறுபடியும் இன்டிமேஷன் கொடுத்துட்டோம்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் என்ன கொஞ்சம் கூட ஃபயராக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். நார்செட் 6 ஏப்ரல் மாதம் வரப்போகுது. எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மாதம் வருதுன்னா மார்ச்லேயே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஸோ இன்னும் 5 மாதம் தான் இருக்குது. 6 மந்த்ஸில் இந்த சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் அதை போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோட கடைசியில் நான் கனெக்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் 6 மந்த்ஸில் நார்செட் 6 வரப்போகுது. அதுக்கு அடுத்து இதில் நிறைய ஹாஸ்பிட்டல் இன்க்ளூட் ஆகப்போகுது, நிறைய ஹாஸ்பிட்டல் புதுசாக இன்க்ளூட் ஆக போகுது. எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நார்செட் 7 எப்போன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்செட் 7, ஸோ இது வந்து உங்களுக்கு நார்செட் 7 வந்து பார்த்தீங்கன்னா 15th September. ஸோ ஏப்ரல்ங்கிறப்ப மேக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஸோ அடுத்த 5 மந்த்ஸில் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம். ஸோ எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸு 15th September வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28th September. ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு அடுத்த எக்ஸாம். ஸோ எந்த எக்ஸாம்னு பாருங்கள், நார்செட்டு 7. ஸோ நார்செட் 7க்கு உங்களுக்கு டேட்டு என்னென்னா, ஸோ நார்செட் 8க்கு அடுத்த ஏப்ரல். ஸோ அதே மாதிரி தான், ஏப்ரல் தென் செப்டம்பர், இப்படி எக்ஸாமை மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 9. ஸோ நார்செட் 9 வந்து உங்களுக்கு எப்போ வரும்னா அடுத்தது செப்டம்பரில். ஸோ இதுதான் பிளானு. இந்த பிளானுக்கு அக்கார்டிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதில் நிறைய ஹாஸ்பிட்டல் சவுத்துலேயே இன்க்ளூட் ஆக போகுது, நம்மளோட தமிழ்நாடு சரௌண்டிங்கில் உள்ள சவுத்தில் நிறைய ஹாஸ்பிட்டல் இதில் இன்க்ளூட் ஆக போகுது. இனி வர எக்ஸாம் எல்லாமே அதன் இந்த நார்செட் மூலமாக தான் உங்களுக்கு நடக்கும். அடுத்த வீடியோ உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாம்லாம் சவுத்தில் உங்களுக்கு இதில் ஆட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஃபயர் பண்ணணும், நிறையா புக்ஸ் படிக்கணும். ஸோ எக்ஸாம் ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு எப்படி எழுதணும்னு தெரியும், தெரியாதவங்க ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரை பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி வந்து நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணணும், எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் போதும், கோல்டன் பாயிண்ட்ஸு, ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர், புக்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிப்பீட்டடாக 1 பை 1 கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள். பர்சனலாக எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நமக்கு மெயில் பண்ணலாம், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவோம். பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறவங்க மினிமம் நீங்கள் கோல்டு பட்டனில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பர்சனலாக ஜாயின் பேச முடியும். ஸோ அதனால் அதில் நான் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த குரூப்லலாம் என்னோடய மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் நான் என்னோடய மெட்டீரியல் எதெல்லாம் எனக்கு மெட்டீரியலாக கிடைக்குதோ அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.